ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, அது ரொம்பவே ஃபேமஸான ரெண்டு பிளான். ஒன்று வந்து சுகன்யா சமிருதி ஸ்கீம், எல்ஐசியில் வந்து ஃபேமஸாக இருக்க எல்ஐசி ஜீவன் லேப். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. பொதுவாகவே வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம வந்து மேரேஜ் இல்லைனா ஹையர் எஜுகேஷனுக்காக வந்து என்ன பிளான் போடலாம் அப்படின்னு யோசிப்போம். அந்த வகையில் நமக்கு அதிகமாக தெரிஞ்சது வந்து சுகன்யா சமிருதி இல்லைனா எல்ஐசி ஜீவன் லேப் இல்லைனா எல்ஐசியில் மற்ற திட்டங்களை வந்து நம்ம யோசிப்போம். இப்போ இது ரெண்டுக்கு வந்து எது பெஸ்ட்டு இல்லை எது வந்து போடலாம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகன்யா சமிருதியை பொறுத்தவரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெண் குழந்தை உள்ள பெற்றோர் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் எல்ஐசி ஜீவன் லேபை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் சுகன்யா சமிருதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 0 to 10 உள்ள பெண் குழந்தைகள் மட்டும்தான் அவங்க பேரில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எல்ஐசி ஜீவன் லேபை பொறுத்த வரைக்கும் 8 to 59 உள்ள யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து முதிர்வை பொறுத்த வரைக்கும் சுகன்யா சமிருதி வந்து 21 எல்ஐசி ஜீவன் லேபை பொறுத்த வரைக்கும் 16 21 to 25 அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷனில் வந்து கிடைக்குது. அடுத்து ப்ரீமியம் செலுத்தும் காலம் அப்படின்னு பார்க்கும்போது சுகன்யா சமிருதி திட்டத்தில் 15 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்ஐசி ஜீவன் லேபில் நம்ம எந்த பிளான் செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து 10 to 16 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகன்யா சமிருதியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 250, அதிகபட்சம் 1.5 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முதலீடுக்கு வரைமுறை கிடையாது. நம்ம வந்து இந்த வருஷம் வந்து 250 இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்த வருஷம் வந்து 50,000 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அது வந்து அந்த ஆப்ஷன் வந்து சுகன்யா சமிருதியில் வந்து இருக்குது. ஆனால் எல்ஐசி அந்த பிளானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு மினிமம் வந்து 9,000 அதுலேருந்தான் ஸ்டார்டிங் ஆகும். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு இப்போ நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம்னா, அடுத்த வருஷம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அது கம்மியாகவும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. அடுத்து கடன் வசதியை பொறுத்த வரைக்கும் சுகன்யா சமிருதி அந்த இதில் வந்து கடன் பெறுறதுக்கான வசதி வந்து கிடையாது. எல்ஐசியில் வந்து 2 ஆனதுக்கப்புறம் கடன் வந்து வாங்கிக்க முடியும். இப்போ வந்து உதாரணம் பார்க்கலாம். குழந்தையோட வயது வந்து 0 வச்சுக்கும், ஆண்டுக்கு வந்து 1.5 lakh இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவோம். இப்போ சுகன்யா சமிருதியில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 1.5 lakh கட்டுவோம். 16 கட்டுற மொத்த தொகை வந்து கிட்டத்தட்ட 22,25,000 கட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 6 வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற முதிர்வு தொகை வந்து கிட்டத்தட்ட 65 lakh. இது ஒரு ஐஆர் ரேட் வந்து 7.6. இப்போது 7.6 அப்படிங்கிற இந்த கரண்ட் ரேட்டை போடும்போது நமக்கு 65 lakh கிடைக்கிது. இதுவே வந்து ஒரு ஜஸ்ட்டு 1% வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 57 lakh வந்து மாறுது. ஜஸ்ட் 1%க்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து வருது. அது எப்படி நீ 1% குறைக்கலாம்? வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக 2-3 பிளான் இதே இன்ட்ரெஸ்ட் தானே கொடுத்துட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகன்யா சமிருதி திட்டத்துடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2015 ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து 9.1 தந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி இப்போ 7.6 வந்து இருக்குது. 9.1 7.6 வந்த இந்த பிளான் வந்து இன்னொரு 1% குறையாது அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்ல முடியும்? அதே நேரத்தில் பின்னாடி ஏறவும் செய்யலாம். அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அப்போ உள்ள ஜிசெக் அந்த அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸை பொறுத்து இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போது எல்ஐசிக்கு வரும். 30 வச்சுக்குவோம். 27.5 lakh இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்கிற மாதிரி பிளான் வந்து செலக்ட் பண்ணுறோம். வருஷத்துக்கான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 lakh. அதே தொகை தான் கிட்டத்தட்ட 2 lakh
28,50,000 ரூபா 22.5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். 6 வருஷம் வந்து வெயிட் பண்ணுறோம். இதில் கிடைக்கிற தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55 லட்சம். இப்போ எல்ஐசியில் வந்து அதே மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போனஸ் ரேட் வந்து 2015 வந்து 47 இருந்துச்சு, இப்போ வந்து 2022 வந்து 44 வந்து இருக்குது. இது வந்து எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அந்த எல்ஐசியோடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து அவங்க வந்து போனஸ் வந்து ஏற்றவோ இறக்கவோ வந்து செய்வாங்க. எல்ஐசியில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்ஐசி பாலிசி இருக்கும்போது அதில் வந்து ரைடர் வந்து நம்ம சேர்த்து எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு ரைடரை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆக்சிடெண்ட் ஆனால் அவங்க வந்து இறந்துடணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஒரு உடல் ஊனம் ஏற்படுது, ஒரு டிசபிலிட்டி ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரால் வந்து ஃப்யூச்சரில் வந்து வேலைக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா கண்டிப்பாக அவரால் வந்து சுகன்யா சமரிதி அந்த மாதிரி திட்டத்தில் வந்து மறுபடியும் தொடர்ந்துலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த பிளான் எல்ஐசி ஜீவன் லேபை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த சம்மர் ஷூட வந்து 10% பிரித்து ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த சம்மர் ஷூட் இருக்குல்லையா, ஒரு உதாரணத்துக்கு வந்து 10 லட்சம்னா அதை வந்து 10 வருஷத்துக்கு வந்து டிவைட் பண்ணி மாதம் வர்ற மாதிரி பிரித்து வந்து தருவாங்க. ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒரு ப்ரீமியமே அதுக்கப்புறம் கட்ட தேவையில்ல, மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்னவோ அது வந்து கிடச்சிரும். ஸோ இந்த பெனிஃபிட் வந்து எல்ஐசியில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிது. கண்டிப்பாக இது வந்து ஒரு சேஃபான ஃப்யூச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம், நான் வந்து தனியாக கூட சுகன்யா சமரிதி எடுத்துகிட்டு இன்சூரன்ஸ் தனியாக கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்கும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். ரிஸ்க்கு கவர் வந்து 25 லட்சம். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வெறும் ரிஸ்க்கு கவருக்காக ஒரு பிளான் எடுத்துக்கிங்க அப்படின்னா எல்ஐசிலே எடுத்திங்கன்னா சரல் ஜீவன் இருக்குது, அதுக்கான ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 ரூபா. அதே மாதிரி ஜீவன் அமர் எடுத்திங்கன்னா 4,000 ரூபா. விபத்து காப்பீடு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் விபத்து அந்த ஆக்சிடென்ட் டிசபிலிட்டி ரைடர் இதுக்காக எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 3,800 ரூபா. ஸோ இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சுகன்யா திட்டத்தில் மீதி உள்ள அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற தொகை வந்து 7.6 லட்சம்னா 59 லட்சமும் அதே வந்து இந்த மற்ற இன்னொரு பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா 62 லட்சமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து 6.6னா குறையும். ஆனால் எல்ஐசி ஜீவன் லேபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பில்டாகவே வந்து அதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் வித் ஆக்சிடென்டல் அதில் சேர்த்து இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.